நண்பர்களே, நல்வணக்கங்களோடு நான் உங்க நறுமுகை. ஒரு முயல் ஆமையை பார்த்து கேலி பேசுது. நீ இவ்வளோ ஸ்லோவாக இருக்க, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்னு. உடனே அந்த ஆமைக்கும் வருது, அப்படிலாம் இல்லை, நான் ஸ்லோவாக இருக்கேன், பட் என்னால் எதுனாலும் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியும், ஏன் உன் கூட கூட என்னால் ஒரு ரேஸில் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த ஆமை சொல்லுது. இதை கேட்டோன்னே முயலுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது, முயலோட ஈகோ டச் பண்ணிடுச்சு இந்த ஆமை. உடனே இந்த முயல் வந்து சரி வா அப்போ ஒரு ரேஸ் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுது. இவங்க ரெண்டு பேரோட ரேஸுக்கு ஒரு எலிய ரெஃபரியாக வைக்கிறாங்க. ஆன் யோர் மார்க் கெட் செட் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஸ்டார்ட் ஆனோடனே அந்த முயல் ஒரு லைட்னிங் ஸ்பீட், அதாவது ஒரு மின்னல் வேகத்தில் பாஞ்சு ஓடுது. ஈவன் இந்த ஆமை ஓடுற அந்த வேகத்தை விட 10 மடங்கு வேகமாக அந்த முயல் ஓடிட்டுருக்கு. ஆனால் அந்த ஆமை ரொம்ப அடி மேலே அடி வச்சு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது அந்த எலியிலேருந்து அதை சியர் பண்ணுற மற்ற பீப்புள் எல்லாருமே கண்டிப்பாக இன்றைக்கி முயல்லாம் ஜெயிக்க போகுது அப்படின்றத டிசைட் பண்ணிடுறாங்க. அப்படி மின்னல் வேகத்தில் ஓடிட்டு இருந்த அந்த முயல் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி பின்னாடி திரும்பி பார்க்குது. அந்த ஆமையே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணோம். சரி ஓகே, நம்மளால் தான் இந்த ரேஸை ஜெயிக்க முடியும், நம்ம ரொம்ப வேகமாக வந்துட்டோம், அந்த முயல் இன்னும் எவ்வளோ தூரத்தில் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒன்று பண்ணலாமே, அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் புல்லை மேய்ஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அந்த ஆமைக்கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் ஜெயித்தோம்னா அதில் ஒரு த்ரில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருக்க அந்த கிராஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுருது. திடீர்னு அந்த முயல் முழிச்சு பார்க்குது, ஆஹா ரொம்ப நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பிக்குது. அது போய் அந்த ஃபினிஷிங் லைனை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே அந்த ஆமை போய் ஜெயிச்சு அங்கே நின்றுட்டு இருந்தது. இந்த கதையோட மாரல் ஸ்டோரி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அதாவது ரொம்ப பொறுமையாக நிதானமாக பயணித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த ஒரு வெற்றியையும் சீக்கிரமாக அடைய முடியும் அப்படிங்கிறது இதில் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட மாரல். ஆனால் நாம் இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய இன்னும் சில விஷயங்கள், இன்னும் சில கருத்துக்கள் இதில் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த கதையை மறுபடியும் உங்களுக்கு ஸ்பீடாக ஒரு ரிமைண்டராக கொடுத்தேன். எவ்வளோ கட்ஸ் இருந்தால் அந்த ஆமை நான் இந்த முயலோட போட்டி போட்டு நான் இந்த களத்தில் இறங்கி நிற்பேன் அப்படின்னு யோசிக்கும். நின்னது மட்டும் கிடையாது, கடைசியின் வரைக்கும் அந்த லைனை போய் ரீச் பண்ணணும். அது எப்போ போகிறேன், எப்படி போகிறேன் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, என்னோட எஃபர்ட்ஸை நான் போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வேல்யூபிளான தாட் தான் இந்த ஆமை நமக்கு இந்த கதையில் உணர்த்துது. வரலாற்றில் மிகப்பெரும் சாதனையாளர்கள் நமக்கு உணர்த்திட்டு போயிருக்கிற விஷயம்தான் இந்த கன்சிஸ்டன்சி. நீ கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டுட்டே இரு, உன்னோட பேஷன் அது தானா, உன்னோட இன்ட்ரெஸ்ட் அது தானா, நீ உனக்கு தேவையானது கண்டுபிடிச்சிட்டியா, அல்லது அதை அடைகிறதுக்கு தேவையானது உனக்குள்ளே இருக்கா, அது மட்டுமே போதும், உனக்கு வேறு எது இருக்குது இல்லை அப்படிங்கிற பாகுபாடோ பிரச்சனையோ கிடையவே கிடையாதுன்றதான் நம்ம ஏற்கனவே உணர்த்திட்டு போயிருக்காங்க. அப்படி இந்த கன்சிஸ்டன்சியை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி மிகப்பெரும் சாதனையை அடைந்த ஒரு கிரிக்கெட் வீரர், அவரை பற்றி தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவருடைய பெயர் மாவன் அத்தப்பத்து. இவர் ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர். 1970 இவர் பிறந்திருக்காரு. அண்ட் இவர் முதல் முதலாக கிரிக்கெட்டை சூஸ் பண்ணி விளையாட வந்தப்போ இவரை டீமில் செலக்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போனால் அவர் ஃபஸ்ட் மேட்ச்லேயே டக் அவுட், 0. ஸோ அவரை மறுபடியும் செலக்ட் பண்ணலை. ஸோ இவர் போய் மறுபடியும் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, சின்ன சின்ன மேட்சஸ் விளையாடுறாரு. சின்ன மேட்சஸ் எல்லாத்துலேயுமே அவர் அபரிமிதமான ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. அதை நம்பி மறுபடியும் 21 மாதம் கழித்து அவருக்கு மறுபடியும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த முறை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்தணும்னு போய் நிற்கிறவர் அங்கே மறுபடியும் 0 தான் வாங்குறாரு, டக் அவுட், வெளியில் வந்துடுறாரு. மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, சின்ன சின்ன மேட்சஸ் விளையாடுறாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறாரு. 17 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி அவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ போகிறாரு, மொதல் இன்னிங்ஸில் 0, செகண்ட் இன்னிங்ஸில் 1 ரன் வாங்கி அவுட் ஆகிறாரு. இல்லை, இவரோட கிரிக்கெட்டிங் ஸ்டைல் எதுவுமே ஒத்து வரலை டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு. பெரிய பெரிய மேட்சின்னு வரும்போது இவரோட மென்டாலிட்டி அதுக்கு செட் ஆக மாட்டேது, இவர் யூஸ் பண்ணுற யுக்திகள் அதுக்கு சரியாக இல்லைன்னு எவ்வளவோ கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அடுத்த கட்டமாக இவரை டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச்சில் யாருமே எடுக்கவே இல்லை. ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு ஒரு வாய்ப்பு வருது, இவர் அதுக்குள்ளே போகிறாரு. பெரிய நிறைய மேட்சஸில் விளையாடி தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டு இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கற்றுக்கிட்டு உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் விளையாடுற ஒவ்வொரு மேட்சுமே
வரலாற்றில் இன்றைக்கும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமில் எல்லாராலையும் பேசப்படுற மாதிரியான ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. 6 முறை செஞ்சுரிஸ் எடுத்திருக்காரு, 2 முறை டபுள் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. 2006வது வருஷத்தில் இவர் இலங்கை கிரிக்கெட் டீமுடைய கேப்டனாகவும் ஆகிறாரு. யோசிச்சு பாருங்களேன், ஆரம்பத்தில் போய் விளையாண்ட ஒவ்வொரு மேட்ச்லேயுமே 0 வாங்குறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வந்து 1 ரன் எடுக்கிறாரு. இவ்வளோதான் அவரால் முடிஞ்சுது. எல்லாரும் அவரை ஒதுக்கி வச்சாங்க, மீடியாவில் அவரை விமர்சனம் பண்ணாங்க, கிரிக்கெட்டில் யுக்திகள் அவருக்கு சரியாக வகுக்க தெரியலை அப்படின்னு எவ்வளவோ எக்ஸ்பர்ட்ஸும் சொன்னாங்க. இதெல்லாம் அவர் காதில் வாங்கிட்டு, இல்லை எனக்கு இதெல்லாம் வராது, நான் இனிமேல் கிரிக்கெட்டை சூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு வேற ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லையா, எனக்கு இவ்வளோதான் மட்டமான கிரிக்கெட் தான் ஆட வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்சதை மட்டுமே அவர் கீப்பப் பண்ணிட்டு நான் போகிற போக்கில் அப்படியே ஃப்ளோவில் போகிறேன் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஒரு மனுஷன் 6 வருஷம் தவமாக இருந்து அவருடைய உழைப்பெல்லாம் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணி 6 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணதுக்கப்புறம் போய் ஃபேஸ் பண்ணுறாரு. அவருடைய சக்ஸஸ் அவர் கையில் வந்து நிற்குது. நம்ம கனவுகள் எதுவாக வேணா இருக்கலாம், அது எவ்வளோ தூரத்தில் வேணா இருக்கலாம், அதை அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சுற்றி இருக்கவங்க சொல்லலாம். ஆனால் நாம் டெய்லி அதுக்கு தேவையான எஃபர்ட்ஸை, அதுக்கு தேவையான நேரத்தை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஈஸி, பட் நடைமுறையில் ரியாலிட்டியில் இது கஷ்டம்னு சொல்லலாம். கஷ்டம்தான், ஆனால் நமக்கு அதை பிடிச்சிருக்கு, நமக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எந்த கஷ்டமும் பெரிய மலையாக தெரியாது, சின்ன ஒரு கல்லாக தான் தெரியும். அந்த கல் நம்ம காலில் ஹர்ட் பண்ணுதுங்கிறதுக்காக நம்ம நடக்காமலே இருக்க முடியாது இல்லையா. சரியான திறமை, வழிகாட்டுதல், நம்பிக்கை, அந்நிலைத்த தன்மை, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் நம்ம கைவசம் அது வரும். இதை தான் வள்ளுவர் பொருட்பாலில் ஆழ்வினையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் 611வது திருக்குறளில் சொல்லியிருக்கார். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு. இதோடைய பொருள் என்னென்னா, நம்மால் அதை செய்ய முடியாது அப்படின்னு மனம் தளராமல் அதை செய்து முடிக்கிறதுக்கான ஆற்றலை கூட நம்ம செய்கிற முயற்சி தான் நமக்கு கொடுக்கும். இந்த திருக்குறளை ஒரு தாரக மந்திரமாக மனசில் ஏற்றிப்போம், நிலைத்த தன்மையோடு செயல்படுவோம், வெற்றி நம்ம கைவசம்தான். நன்றி.